ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி ரோஸ் கார்டன் ஃப்ரம் தர்மபுரி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ரோட்டன்ஸில், அவுட்டோர் பிளான்ஸில் ஸோ என்னென்ன க்ரோட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கலர்ஸ் லீஃப் பேட்டர்ன்ஸில் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் ஆகும், டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். ஸோ அது எப்படி ரீபார்ட் பண்ணுறது, ஸோ எங்கே வச்சா நல்லாயிருக்கும், ஸோ எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து நம்மளோட நிறைய பிளான்ஸ் லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அவைலபிளாக வச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு தனியாக, எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் தனியாக, ஃப்ளவர்ஸ், ஆர்னமெண்டல்ஸ், ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பிளான்ஸ் போயிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் இருக்க பிளான்ட் எந்த பிளான்ட் பேசிக்காக பார்க்குறீங்களோ அந்த பிளான்ட்டுக்கோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த வீடியோட லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிளான்ட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக தெரிஞ்சிக்கணும். ஸோ அது எந்த மாதிரி இருக்குது பிளான்ஸு, ஸோ லைவில் எப்படி இருக்குது, நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க ஸோ அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் பிளான்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ பிளான்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணலாம், எப்படி பிளான்ட் வைக்கலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட லிங்க் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா இந்த எல்லா பிளான்ஸும் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் வீட்டில் வெப்சைட்டில் போகும்போது ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவல் இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்டை பற்றி நான் பார்க்கலன்னா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் என்னென்னா, எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பிளான்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணது வந்து 1 or 2 days பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ் டிஸ்பேச் பண்ணிடுவோம். பிளான்ஸ் டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸோ பிளான் இன்வாய்ஸ், அதாவது பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். நாங்கள் பிளான்ஸ் டிஸ்பேச் பண்ணிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை பொறுத்து 1 or 2 days பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் ரீச் ஆயிரும். இது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 5 to 6 பிளான்ஸ் தான் வைப்போம். ஸோ பெரிய பிளான்ஸ் என்னும்போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸுக்கு 165 rupees வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பிளான்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறீங்க, அப்படி இல்லை, ஒரு பாக்ஸுக்கு 165 rupees பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் 2 pay போட்டோம். ஸோ நீங்கள் பிளான்ட் வந்து நீங்கள் வாங்கும்போது பே பண்ணிக்கலாம். பிளான்ட்டுக்கான காஸ்ட் மட்டும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டில் இருக்கும். சரி, வாங்க, இப்போது என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிளான் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு லீஃப் பார்க்கும்போது தெரியும் நல்லா கலராக, அட்ராக்டிவாக, சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரா க்ரோடன்ஸ், ஸோ மல்டி கலர் க்ரோடன்ஸ்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி பாட்லேயும் வைக்கலாம், அண்ட் கீழே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியும். ஸோ இது ஒன்லி பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டோர் பிளான் மாதிரி தான். ஸோ இன்டோரில் வைக்கும்போது நமக்கு இந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக வளராது. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கலர்ஸும் வராது. ஸோ செமிசேரில் வைக்கலாம். செமிசேரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து மற்ற பார்த்திங்கன்னா எல்லோ கலரோ ரெட் கலரோ ஸோ நமக்கு அதாவது தெரியாது. ஸோ ஃபுல் வெயிலில் நீங்கள் சன்லைட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீஃப் வரும்போது ஒரு கலர்லையும், ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெட்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கலர்ஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் சேரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்லி க்ரீன் கலரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட பிளான் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ எப்படி ரீபார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளான்ஸும் காட்டிட்டு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட நிறைய பிளான்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ இது பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 feet ஹைட் இருக்குது. பிளான்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா கலர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக க்ளூம் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. சரி, வாங்க, நெக்ஸ்ட் பிளான் பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அரியாலியா பார்த்தீங்கன்னா இது வந்து மினி அரியாலியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் மிக்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட் வந்து ஒரு 1.5 feet ஹைட் இருக்குது. நல்லா புஷி டைப் இது. ஸோ நமக்கு பெரிய ஹைட்லாம் வராது. ஸோ நமக்கு புஷியாக இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்க. நம்ம இது பாட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டோர் தான். ஸோ நீங்கள் இண்டோரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ரோத் ஆகாது. ஸோ நம்ம இது பாட்டிலையும் வைக்கலாம், அது கீழே வைக்கலாம். உங்களுக்கு லோ மெயின்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ பெரிய பிளான் நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சின்ன பிளான்ட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதோட லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன க்ரோட்டன் பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பிசோனியா ஆல்ஃபா அப்படின்ற க்ரோட்டன் தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பார்க்கவே எல்லோ கலரில் நல்லா கலரிஷாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் கலராகவும் இருக்கும். லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நியூ லீவ்ஸ் வரது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லைட் எல்லோ ஷேரில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். பழக்கவே கலர் நல்லா சூப்பராக சூப்பராகவே இருக்கும் பார்க்கவும் செடி. ஸோ இதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக நீங்கள் பாட்டிலையும் வைக்கலாம், பார்த்திங்கன்னா வந்து கீழேயும் வைக்கலாம். ஸோ நீங்கள் கீழே ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கார்னரில் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ ஒரு நிழல் கூட தரக்கூடிய செடியாகவும் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்தும் நல்லாயிருக்கும்.
ஸோ நல்லா புஷியாகவும் பெரிய டைப்பாக வரும். ஸோ நம்ம பாட்டில் வச்சு வளர்க்கும் போது மேக்ஸிமம் ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் நம்ம எந்த சைஸ் பாட் யூஸ் பண்ணி வைக்கிறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிளான்ஸ் நல்லா சூப்பராகவே வளரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஃபீட் ஹைட் இருக்குது, 2-3 பிரான்ச்சஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பிளான்ஸு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கலர் இப்படி தான் வரும், நல்லா பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் கலரு. ஸோ நம்ம லைனாக ஒரு லைன் பண்ணி ஒரு 10 பிளான்ட் தொட்டியில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக புஷ்ஷாக கட் பண்ணி விட்டு கூட வளர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவும் கலர் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன க்ரோடன்ஸ் வந்து எப்படி அவுட்டோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ எப்படி அவுட்டோரில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்னு. சார் நம்ம இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்படி ரீபாட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பேசிக் தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கோகோபித் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கோகோபித் பார்த்திங்கன்னா பார்ட் 2% அண்ட் மண் 1% அண்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எதனா பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கும்போது பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கவும் நல்லா சூப்பராகவே அட்ராக்டிவாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே. ஸோ இது நாங்கள் பேசிக்காக நம்ம கேர் பண்ணுற மெத்தட்ஸு. ஸோ இந்த பிளான்ஸ் லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்லையும் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் லிஸ்ட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி என்னென்ன இன்னும் பிளான்ஸை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்போம், என்னென்ன பிளான்ஸ் வந்துருக்கு நியூவோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போஸ்ட் அங்கே போட்டுட்ருப்போம். ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.